ஹரே கிருஷ்ண. விஸ்வாமித்ர மகாமுனிவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கடைசியில் தசரத மகாராஜா ராமரை அனுப்பி வைக்கிறார். மனதில் பெரும் வலியோடு தாங்க முடியாத துயரத்தோடு ராமரை அனுப்பி வைக்கிறார். உபநிஷத்தில் சொல்கிறாங்க, நம் சிந்தனைக்கு கூட ஒரு பாரம் இருக்கான். அவர் தாட்ஸ் ஹேஸ் காட் வெயிட். நம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எண்ணங்கள், அதுக்கு கூட ஒரு பாரம் இருக்கு, ஒரு வெயிட் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை, ஒரு சின்ன மாணவன் பள்ளிக்கூடத்திலிருந்து நிறையா மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஆனந்தத்தில் குதித்து விளையாண்டு சிரித்து சத்தமாக பேசி கொண்டு வருகிறார். அதே மாணவன் மார்க்கெல்லாம் கம்மியாகி தோற்றுப்போய் வரும்போது ஏதோ ஒரு 50 கிலோ எடுத்து அவன் தலையில் வச்ச மாதிரி நடக்க முடியாமல் சோர்ந்து போய் தளர்ந்து வருகிறார். உபனிஷத்கள் சொல்லுது, கவலை தரக்கூடிய எண்ணங்கள் பாரம் அதிகமாயிட்டே இருக்கும், இன்பம் தரக்கூடிய எண்ணங்களின் பாரம் குறைவாக இருக்கும். அதனால தான் ஆனந்தம் வரும்போது நம்மளால குதிச்சு விளையாட முடியுது. அதே கவலையில் இருக்கும்போது தலை மேல 50 கிலோ வச்ச மாதிரி இப்படியோ சோர்வடைஞ்சு உட்கார்ந்து போயிடும். சும்மா நடக்கக்கூடிய ஒரு மனிதர் அதிக தொலைவு நடப்பாரா? இந்த தோளில் 50 கிலோ தூக்கிட்டு நடக்கிற மனிதர் அதிக தொலைவு நடப்பார். பாரம் இல்லாமல் நடக்கிறவங்க தான் அதிக தொலைவு நடப்பாங்க. நம் எண்ணங்களை கவலையற்றதாக மாற்றிவிட்டு கடவுளின் திருவடிகளில் சரணடைந்து நடக்கக்கூடியவர்கள் வாழ்வில் வெகு தூரம் நடப்பார்கள். பக்தர்கள் அந்த மாதிரி தான். கவலைகளை மறந்து, துவந்துவங்களை மறந்து அவங்க நடக்கிறதுனால வாழ்வில் வெகு தொலைவு நடப்பார்கள். அப்போ தசரதருக்கு பெரும் துயரம் ராமர் போறத பார்த்து வசிஷ்டர் சொல்றாரு, கவலைப்படவே செய்யாத தசரத மகாராஜா, நீங்கள் எடுத்த இந்த முடிவு ஒருபொழுதும் தவறாது. உங்கள் மகன் மகாமுனிவர் விஸ்வாமித்ரர் கூட போறார். இந்த பயணம் வெற்றி உள்ளதாக அமையும். இந்த பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். வாழ்க்கையில் முதல் முறையாக பயணிக்கிறார் ராமர், அதுவும் ஒரு போருக்காக. த மெய்டன் ஜேர்னி ஆஃப் ராம், ராமரின் முதல் பயணம். இந்த பயணத்தில் அவர் 3 பெண்களை சந்திக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல அவர் தாடகையை பார்க்கிறார். 2வது அகல்யா அவங்களை சந்திக்கிறார். பயணத்தின் முடிவில் சீதா புராட்டி சீதாதேவியை சந்திக்கிறார். இந்த 3 பெண்களை அவர் இந்த பயணத்தில் சந்திக்கிறார். முதல் பெண் தாடகை, பாவத்தின் உருவம் அவர். 2வது பெண் அகல்யா, புண்ணியத்தின் திருவுருவம். 3வது சீதை, அவர்கள் பக்தி. இந்த 3 பெண்களுமே 3 விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. தாடகை பாவம், அகல்யா புண்ணியம், சீதை பக்தி. இப்ப முதல்ல ஒரு தாடகையை சந்திக்கிறார். போர்ல வந்து தாடகையை கொன்றுறார். 2வது அகல்யா, அதே காட்டு வழியா ராமர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் கால் ஒரு கல் மேல பட்டு அந்த கல்லிலிருந்து அகலிகை அகல்யா உயிர்ந்தெழுந்து வர்றாங்க. இந்த அகல்யாவுக்கு ஒரு அழகான கதை உண்டு. கௌதம முனிவரின் பத்தினி ஒரு மனைவி, தன் வாழ்க்கையில மற்ற மனிதர்களை சிந்தித்தது கூட கிடையாது. தன் கணவனையற்று வேற ஒண்ணுமே தெரியாத ஒரு பெண்மணி அகல்யா. ஒரு நாளைக்கு அவங்க அழகை பார்த்து வசீகரிக்கப்பட்ட தேவேந்திரன் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம், ஆன்மீகமான ஒரு சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நேரம், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள நல்ல உசிதமான சமயம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது. அந்த காலை பொழுதுல
கங்கையில் குளிக்கிறதுக்காக கௌதமர் போகிறார். யதார்த்தத்தில் கௌதமர் போகலை, தேவேந்திரன் வந்து ஒரு சேவல் கோழியின் உருவத்தை, சேவலோட உருவலை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டின் கூரைக்கு மேலேருந்து சத்தம் போடுறார். நேச்சுரலான ஒரு மணி, அலாம் கிளாக். அந்த காலத்துலலாம், இப்போல்லாம் நம்ம வீட்டில் அலாம் கிளாக் வாங்கி வச்சுருக்கோம், டைம் வைப்போம், அது டைமு கடிக்கும், அது தலையில் ஒரு தட்டு தட்டுவோம், மறுபடியும் 5 நிமிஷம் கடிச்சது மறுபடியும் தட்டுவோம். செலவுங்க அதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையாகவே வச்சுருக்காங்க. டெய்லி காலையில் 4:30 அஞ்சு மணிக்கு அலாம் வைப்பாங்க, ஆனால் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அதை வந்து அப்படியே ஒரு பழக்கமாக வச்சிட்ருக்காங்க. அப்போது இது வந்து இயற்கையின் அலாம் கிளாக். அந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்டு கூரைக்கு மேலே ஏறி உக்காந்து அது அழகாக கத்தும், நிறுத்தும், மறுபடியும் கத்தும். அது ஒரு நேச்சுரல் ஸ்னூஸ். இப்போ அந்த கோழியெல்லாம் ஊர் மக்கள் வயிற்றுக்குள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. இயற்கை ரொம்ப அழகானது. ஒரு உழவன் மேலே உழுதுகிட்டு இருக்கான், மண் புழுக்கள் பூமிக்கு அடியில் உழுதுகிட்டு இருக்குமா, அந்த எர்த் வார்ம்ஸ். அப்போ அந்த காலத்தில் அரசர் பூமியை எப்படி வேற்றுமைப்படுத்துவார் அப்படின்னா, எந்த மண்ணிலெல்லாம் மண் புழுக்கள் இருக்கோ, நீங்கள் ஒரு 20-30 வருஷம் பின்னாடி போய் ஊரில் போய் எங்கே போய் மண்ணை நீங்கள் தோண்டி எடுத்தாலும் நிறைய மண் புழுக்களை பார்க்கலாம். மண் புழுக்கள் இருக்கக்கூடிய மண், உயிருள்ள மண், அந்த பூமியை விவசாயத்துக்காக எடுப்பார்கள். எந்த மண்ணை தோண்டினால் அங்கே மண்புழுகள் இல்லையோ, அது உயிரற்ற மண், அதை வந்து மயானத்துக்காக, கிரிமேட்டோரியத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நீங்கள் போய் பாருங்கள், எங்கே போய் தோண்டினாலும் மண்புழு கிடைக்காது. நம்ம எல்லாம் இப்போ மயானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு, கௌதமர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேவலின் உருவத்தை எடுத்துட்டு வந்து காலையில் சத்தம் போடுறார். கௌதம முனிவரும் காலை பொழுதாகிவிட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கங்கா ஸ்நானத்துக்காக கங்கையில் நீராடப் போயிடுறார். கௌதமர் வெளியேறின உடனே இந்த சேவல் கௌதமரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அகல்யாவின் ஆசிரமத்துக்குள்ளே வந்தார். கணவர்தான் வந்து விட்டார் என்று நினைத்த அகல்யை, அகல்யா அவரை சேவிக்கிறான், சேவை செய்கிறான். திரும்பி போயிடுறார். கௌதமர் வந்தார், நடந்த தவறு தெரிந்தது. அகல்யை மன்றாடி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறான். கௌதமர், கோபம் கொண்ட கௌதமர் சொல்கிறார், உன் கணவனுக்கும் வேறொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் போயிட்டியே, நீ குலவதியா, நல்ல குலத்தில் பிறந்த பெண்ணா, கல்லாய் போவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அன்னையிலிருந்து அகல்யா மனதில் அழுது அழுது தான் செய்த, உண்மையாக பார்த்தோம்னா அகல்யா தவறே செய்யலை, பிழை நேர்ந்தது. இந்த உருவத்தில் தேவேந்திரன் வந்தபோது கணவன் தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க, அவங்க தவறு கிடையாது, அழுதாங்க. நம்ம பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் பிரபுபாதர் சொல்கிறார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 4 யுகங்கள் இருக்கு, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யா முதல் யுகம், திரேதா, த்ரே அப்படின்னா 3, துவா அப்படின்னா 2, கலி 4. இப்போ நீங்கள் நம்பர் நியூமரல்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4, 1, 3, 2, 4 இப்படி இருக்கு. ஆக்சுவலாக இப்படி கிடையாது, 1, 2, 3, 4 தான் வரணும். எல்லா படைப்புலையுமே மற்ற யுகங்களின் அந்த சக்கரத்தில் எப்பவுமே சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம் இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது. நாம் பிறந்த இந்த ஒரு சக்கரத்தில், காலச்சக்கரத்தில் மட்டும்தான் இது மாதிரி சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படி மாறிடுச்சான். ஏன் அப்படின்னா, இந்த கல்லாய் மாறிய அகல்யா, இது நடக்கிறது சத்தியயுகத்தில், அழுகிறாங்க. முனிவர்களுக்கு பார்த்து பரிதாபம் தோன்றி அகல்யா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, திரேதாயுகத்தில் ராமர் வருவார், உங்களை வந்து இந்த சாபத்திலிருந்து மோட்சமடைய செய்வார்கள், சாபமுக்தி வாங்கி தருவார்கள் அப்படின்னு முனிவர்கள் அனுக்கிரகம் பண்ணுறாங்க.
சத்திய யுகத்திலிருந்து ராமா 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 அப்படின்னு நிரந்தரமாக மூச்சு விட மறந்தாலும் சரி ராமனின் நாமத்தை மறக்காம ஜபம் செய்தாங்க. அந்த அளவுக்கு அதி தீவிரமாக ஜபம் செய்ததுனால அவங்களுடைய ஜபத்தின் வலிமை மூன்றாவது வரை இருந்த திரேதாயுகம் இரண்டாவதா மாறியிருந்தது. நம்மளும் ஜபம் செய்யறோம், ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பதிவிரத்தையான பெண் அகல்யா. ராமர் வர்றார், ராமருடைய கால்பாதம் பட்டு அவங்களுடைய பாபத்திலிருந்தெல்லாம் அவங்க முக்தி அடைஞ்சு எந்திரிக்கிறாங்க. கௌதமர் வந்து கோபம் கொள்கிறார், ராமர்கிட்ட சொல்றார், என்ன பிரபு, இந்த பெண் பெரும் பாவம் செய்தவள், தன் கணவனுக்கும் இந்திரனுக்கும் வித்தியாசம் அறியாத பாவம் செய்தவள், எதற்கு அந்த பாபமுக்தி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே ராமர் கேட்கிறாரு, அகலிகை தவறு செய்யலை, உங்களுக்குத்தான் அந்த பிழை நடந்தது, வந்தது சேவலா இந்திரனான்னு கூட தெரியாம போனதுன்னு நீங்க தான் முதல்ல தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல்ல பார்த்தது தாடகை, பாவத்தின் உருவம், ரெண்டாவது அகலிகை, புண்ணியத்தின் உருவம். இப்போ நீங்க பாருங்க, பதிவிரதையான ஒரு பெண் அகலிகை, ஒரு தவறுமே செய்யலை இருந்தாலும் சாபம் கிடைத்தது. இது நம்ம புராணத்தில் இருக்க விஷயம், பாபம் செய்தாலும் தண்டனை கிடைக்கும், அறியாமல் புண்ணியமே செய்து வாழ்ந்தாலும் கலிகாலத்தில் தண்டனை கிடைக்கும். ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுவாங்க. நம்ம நலம் விரும்பி ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கடனாக கொடுப்போம், சரி அதை வச்சு உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஒரு வருடம் சென்று அந்த பணத்தை திருப்பித்தா அப்படின்னு கேட்டா அந்த மனிதர் வந்து நமக்கு எதிரியா மாறிடுவார். பல நேரங்கள்ல நன்மை செய்தாலும் நமக்கு தீமைதான் கிடைக்குது. அகலிகை தாடகை பாவம் செய்தார்கள், இறந்தார். அகலிகை புண்ணியம் செய்தார், அப்படி இருந்தும் கல்லான சாபம் கிடைத்தது. அதனாலதான் பக்தர்கள் பாபத்தையும் புண்ணியத்தையும் தாண்டி இறைவனின் பக்தி தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தி சீதாதேவியின் உருவத்தில் வருது. பக்தி தொண்டு பாபத்தையும் புண்ணியத்தையும் தாண்டினது. இப்ப சிலவங்க ஊர்ல இருக்காங்க, நான் வாழ்க்கையில பொய்யே பேசினது கிடையாது, தவறே செய்தது கிடையாது, யாருக்குமே இது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கூட துன்பத்துல போய் மாட்டிக்கும். நன்மை செய்தாலும் பாவம் செய்தாலும் தீமைதான் விளைவாக வரும். ஆனா பக்தி தொண்டு செய்தால் இது ரெண்டையுமே நம்ம தாண்டிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த நம்ம பாகத்துல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.